ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருசிப்போமா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, நாட்டுக்கோழி மிளகு பிரட்டல் தாங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 3/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு மிக்சிங் பவுல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமா லெமன் சார் விட்டுக்கலாம். விதை இல்லாம போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணி எல்லாம் ஊத்தக்கூடாது, கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கனை போட்டு நல்லா பெரட்டி விட்டுறலாம். மசாலா எல்லா பக்கமும் கோட் ஆகுற மாதிரி பெரட்டி விட்டுருங்க. 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். நாட்டுக்கோழி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஊற வச்சு செஞ்சீங்க அப்படின்னா சிக்கனுமே ரொம்ப சாஃப்டா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு மிக்ஸி ஜார்ல 2 டேபிள்ஸ்பூன் முழு மிளகா போட்டுக்கோங்க. ரெசிபிக்கு ஹைலைட்டே பாத்தீங்கன்னா மிளகு தாங்க. நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் போடுறேன். 1 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 பீஸ் பட்டை, 2 பீஸ் கிராம்பு, 1 பீஸ் ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா வர கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இது நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணியும் அரைச்சிக்கலாம், இப்படி பச்சையாகவும் அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஒரு குக்கர் வச்சுக்கலாம். 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நாட்டுக்கோழிக்கு நல்லெண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா போடுறப்ப பார்த்து போடுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் போடுறதுனாலும் போட்டுக்கலாங்க. நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாங்க. இந்த ரெசிபிக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் போடுறதுனாலும் ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கலாம். உப்பு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வதங்கி கொடுக்கும். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நம்ம மிளகு சோம்பு சீரகம்லாம் அரைச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். 1-3 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இதில் எண்ணெய் பிரிஞ்சு வரும், எண்ணெய் பிரிஞ்சு வரதுனே குக் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மேரினேட் பண்ணி செஞ்சு பாருங்கள். சிக்கன் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க, ஜூஸியாகவும் இருக்கும், ரொம்ப இறுகலாலாம் இருக்காது, சாப்பிட்றதுக்கே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது 1-5 நிமிஷம் அப்படியே அடுப்புலேயே இருக்கட்டும். தண்ணி விட ஸ்டார்ட் ஆகும். பாருங்க, சிக்கன் தண்ணி விட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தண்ணி இழந்து ஊற்றிடலாம். 2 டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கலாங்க, இல்லாட்டினா நீங்கள் சிக்கன் முழுகிற அளவுக்கு ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க, பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணி 2-3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ரெடியானதுக்கப்புறமா பார்க்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, என்ன நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது 1-10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க. ஒருவேளை நீங்கள் குழம்பா சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு ட்ரையாக தான் செஞ்சுக்க போகிறேன். நல்லா ட்ரை ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க செய்கிறது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட சாதத்தோட நாட்டுக்கோழி மிளகு பிரட்டல் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.